ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை சார். கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன். RMG Esports Tournament, how to register. So hey guys, welcome back. இது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக பார்த்துடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க டோர்னமெண்ட்லாம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு. சரி ரைட்டுங்க, RMG Esports பெருமையுடன் வழங்கும் நோ ரூல்ஸ் டோர்னமெண்ட், ஒன்லி டூல்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன், சரிங்களா? சரி ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா நோ ரூல்ஸ் மேட்சஸ் பட்டாச செட்டிங் ஆகலாம், எந்த ஒரு ரீசனுமே சொல்ல முடியாதுங்காட்டி தான் நோ ரூல்ஸ். எப்படி வேணால் அடிச்சுக்கலாம், மொத்த மேட்ச் லீட் பண்ணி என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யார் பூயை அடித்து மேட்ச்சை நாக் அவுட் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க மேட்ச் லீட் பண்ணி கொண்டு போகணும், சரிங்களா? லாஸ்டில் ஃபைனல் அடித்து மேட்ச் அடிக்கிறவங்களுக்கு வின்னிங் ப்ரைஸ். ப்ரைஸ் புல் பார்த்தீங்கன்னா 500 தான், சரிங்களா? அம்பா எதுனா சொந்த காசுலாம் போட்டு என்ன கதையாக ஒரு சரி விடுங்க, நம்ம பார்த்துதான் ஜஸ்ட் காலேஜ் தான் படிக்கிறேன். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம அடுத்து ஒரு 20K 30K போகிறப்பெல்லாம் நல்ல ஒரு டீசனான ப்ரைஸ் இருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லாட் மொத்தம் 20 தான் வச்சிருக்கோம். ரெண்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டீமுக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா RMG ஸ்போர்ட்ஸ் கில் மெம்பர்ஸ்லேருந்து ஒரு ஸ்குவாடு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம அண்ணன் டீம், சரிங்களா? டென்னர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் கொலாபரேஷனோட சேர்த்து பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த டீம் அண்ணன் டீம் தான், சரிங்களா? ரெண்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இருக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் 18 ஸ்குவாட் என்ட்ரி ஆகலாம், சீக்கிரமாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நோ ரூல்ஸு. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைபராக இருக்கணும், அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் எப்படிலாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டு சிஎஸ் டோர்னமெண்ட்டு. ஸோ அதனால் சிஎஸ் பிளேயர்ஸு நல்லா உங்கள் ஸ்குவாட் கூட ரெடியாக இருந்துக்கோங்க. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பிஆர் டோர்னமெண்ட் நினச்சிட்டு ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பிஆர் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லோவர் டிவிஷன் பிளேயர்ஸாக தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. நான் நம்ம சைட்லேருந்து எல்லாருமே லோன் டிவைஸ் தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் அவங்களோட மொபைல் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு, ஸோ அதனால் சிஎஸ் டோர்னமெண்ட்னா கொஞ்சம் லேகிங் இஷ்யூ கம்மியாக இருக்கும், அவங்க ஸ்கில்லை கரெக்டாக தரமாக இருக்கும்னு நினச்சி தான் நான் சிஎஸ் சூஸ் பண்ணேன். இல்லைன்னா பிஆரே செலெக்ஷன் பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கு ஈஸியாக வேலை ஈஸியாக போட்டு மேட்ச் முடிச்சு சிறப்பாக பண்ணிடலாம். ஆனால் பிஆர் பார்த்தீங்கன்னா லேகிங் இஷ்யூ இருக்குது, அது மாதிரி தான், சரிங்களா? ஆனால் பிஆர் பிளேஸ் பிஆர் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடத்திடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள். சரி ரைட்டுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நிறைய பேர் டோர்னமெண்ட் வேணும்னா, பிஆர் டோர்னமெண்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா பிஆர் பிளேஸ் தான் நான் ஏமாத்திடக்கூடாதுல. ஸோ அதனால் பிஆர் டோர்னமெண்ட் நடத்திடலாம், நீங்கள் கேட்டிங்கன்னா, சரிங்களா? சரி ரைட்டுங்க, நம்ம எத்தனையோ ஒரு டோர்னமெண்ட் ஆடி இருக்கோம், ஆனால் நம்மளே டோர்னமெண்ட் நடத்தி அதில் இது பண்ணுறப்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் ஒரு 5K ஸ்பெஷல்ன்றது டக்குனாலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்துடல, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. நம்மளே ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு இஸ்போர்ட்ஸ் ப்ரெசன்ட்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குதுங்க. சரி ரைட்டுங்க, இது பார்த்தீங்கன்னா சிஎஸ் நோ ரூல்ஸ் மேட்ச் தான், கேஓ ரூல்ஸ் மாதிரி, சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 கன் தான் இருக்கும், டெசர்ட்டு, யூஎம்பி, P90, M87, அடுத்து பார்த்தீங்கன்னா AWM முப்பாக்கன்னு சொல்லிட்டு மொத்தம் 6 தான் இருக்கும், 6 கன் தான், சரிங்களா? எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் ஆஃப், இஸ்போர்ட்ஸ் 3, மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 ரவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேட்ஸ் கிளாஃப், கன் ஸ்கின் ஆஃப், அப்புறம் ஜென்ரிக் எனிமி அவுட் ஃபிட் பார்த்தீங்கன்னா அதில் எஸ்ல இருக்கும், எல்லாரும் காஸ்ட்யூம் ஒரே மாதிரி காட்டுற மாதிரி, சரிங்களா? அதுக்கப்புறம் ஆட் ஆஃப் ஆஃபில் தான், சைபர் ஆட் ஆஃப் ஆஃபில் தான், லோட் அவுட் பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும், சரிங்களா? பக்காவாக செட்டிங்காக இஸ்போர்ட்ஸ் மோடில் தான் க்ரியேட் பண்ணுவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 கன்னு, தரமாக ப்ராக்டிஸ் எடுத்துங்க. நம்ம 25ஆம் தேதி டோர்னமெண்ட் நடத்துகிறோம், சரிங்களா? பக்காவாக செட்டிங்கே இருக்க போகுது, எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஸ்குவாடோட ஸ்குவாடினேஷன் ப்ளஸ் கம்யூனிகேஷனோடு இருந்தீங்கன்னா மேட்ச் அடித்து லீட் பண்ணலாம். எல்லாத்தையுமே தங்கலாம், சப்ஸ்கிரைபராக நீங்கள் தான் விளையாட போகிறீங்க. ஸோ அதனால் எல்லாருமே நல்லா தரமான ஸ்கில்லோடு அப்கிரேட் பண்ணிட்டு பட்டாசாக விளையாடுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா? லைவோட தான் இருக்க போகுது, லைவோட தான் டோர்னமெண்ட்டும் நடத்த போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யார் ப்ரைஸ் அடித்து நாக் அவுட் பண்ண போகிறாங்கன்னு தெரில, எந்தெந்த டீம் எப்படிலாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். சரி ரைட்டுங்க, இதுவரை யார் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில, இதுக்கு மேலே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளியர் கட்டாக பார்த்துலாம், சரிங்களா? சரி ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 7 தான் இந்த லிங்கை ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் க்ளோஸ் ஆயிடும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஸ்பீடாக சொல்கிறேன், சரிங்களா? RMG டோர்னமெண்ட் நோ ரூல்ஸ் டோர்னமெண்ட், சரிங்களா? நோ ரூல்ஸ் ஒன்லி டூல்ஸ்ன்ற மாதிரி கதையாக இருக்கணும், நல்லா ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டீம் நேம் ஃபஸ்ட்டு எடுத்தோம், டீம் நேம் உங்களுக்கு பொதுவான டீம் நேம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு அதை போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு பிளேயரோட நேம் ப்ளஸ் யூஐடி, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேயரோட நேமு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் தள்ளி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஐடி எல்லாமே கிளியர் கட்டாக கரெக்டாக போடுங்க, தப்பாக இது போட்டு விட்றாதீங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டான பிளேயர்ஸாக வராங்களா, இல்லை நீங்கள் பேசினால யாரோ ஒரு பிளேயரை இன்வைட் பண்ணி விட்டு அது நல்லா இருக்காது. இந்த ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ் தான் இருக்கணும், சரிங்களா? இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது டிஸ்குவாலிஃபை ஆயிரும், சரிங்களா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பிளேயரோட நேம் ப்ளஸ் வித் யூஐடி,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பிளேயர் அதே மாதிரி தான், ஃபோர்த் பிளேயரோட நேம் ப்ளஸ் வித் யூஐடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பிளேயர்னால யாராச்சும் சில டைத்தில் யாராச்சும் வர முடியாமல் போகலாம், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் போட்டுக்கலாம் சரிங்களா. அவங்களோட நேமு ப்ளஸ் யூஐடி போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர் சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் வச்சுக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு பிளேயர்ஸோட நேமு ப்ளஸ் யூஐடி எல்லாமே கிளியர் கட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க சீனே முடிஞ்சு அப்படி நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இருங்க நான் சொல்கிறேன் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பிளேயரோட நேமு யூஐடி எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக போடுங்க. தப்பாக இது நம்பருக்கெல்லாம் போட்டு விட்றாதீங்க யூஐடியோட நம்பர்ஸ் சரிங்களா. சரி ரைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம சேனலில் போயிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சரிங்களா. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் இருக்கிற ஆறு பிளேஸ் மட்டும்தான் அந்த ரூம் மேட்ச்சில் விளாட முடியும். ஃபோர் வெர்சஸ் ஃபோரில் வேறு ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்டுகள் இன்வைட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கதையாகாது. நல்லா ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான பிளேயர் ப்ளஸ் யூஐடி நேமோட கரெக்டாக கொடுத்து வச்சுருங்க. லாஸ்ட்டில் எல்லாம் செக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ரெஸ்பான்ஸ் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு டோர்னமெண்ட்டு. நல்லா யோசிச்சுக்கோங்க, 18 ஸ்லாட் தான், குயிக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போயே நான் என் பண்ணிக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம நடத்துகிறத நினச்சா. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு ஃபேமிலிக்கு ஒரு சலீட்டை போட்டு வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். சரி ரைட்டு தாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே நம்ம டோர்னமெண்ட் நடத்துகிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி ரைட்டுங்க, விட்டால் நான் பேசிகிட்டே இருப்பேன், ஸோ அதனால் டைம் டிலே பண்ண விரும்பல, குயிக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி ரைட்டுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சார் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறுபடியும் சொல்கிறேன், பிஆர் டோர்னமெண்ட் யாருக்காச்சும் வேணும்னா, பிஆர் டோர்னமெண்ட் வேணும்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிஎன்ட் ஒன்று மட்டும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. சரி ஆகிட்டோங்க, பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. போயிட்டு இருந்தவங்க டாடா போய் சீவ் டேக்கர் போயிட்டு இருந்தவங்க.